வணக்கம். 14/4/2023 வெள்ளிக்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி யானை தெய்வானை சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அடுத்த டாப்ஸ்லிப் பகுதியில் உள்ள புத்துணர்வு முகாமுக்கு வியாழக்கிழமை நள்ளிரவு அழைத்து செல்லப்பட்டது. மேட்டுப்பாளையம் அருகே நூற்றாண்டை நெருங்கும் கல்லார் தூரிப்பாலத்தை நினைவு சின்னமாக மாற்றும் பணியில் ஓடந்துறை ஊராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. ஸ்ரீ ஆத்மயோகி யோகானந்தா குருஜியின் அவதார திருநாளையொட்டி சாதுக்கள் துறவிகள் மற்றும் சித்த புருஷர்களுக்கு குடைதானம் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் தொடங்க உள்ளதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் மேட்டுப்பாளையம் நகரில் 2 மாதங்களுக்கு போக்குவரத்தில் மாற்றம் செய்து போலீசார் அறிவித்துள்ளனர். சென்னை கோவையில் சிறுபான்மையினர் கல்லூரி மாணவர் விடுதிகள் தொடங்கப்படும் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே.எஸ். மஸ்தான் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் எம்பிஏ எம்சிஏ பயில தமிழ்நாடு பொது நுழைவுத் தேர்வுக்கான டான்செட் தகுதியேறு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் ஆக்கிரமிப்பு மீன்கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் புதன்கிழமை அகற்றினர். சென்னையில் ஐபிஎல் தொடரை காண வந்து செல்லும் ரசிகர்களுக்காக மெட்ரோ ரயில்கள் சேவை நள்ளிரவு 1 மணி வரை மெட்ரோ ரயில் நிறுவனம் நீட்டித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் பயணிக்கும் வகையில் குளிர்சாதன படுக்கை வசதி பெட்டிகள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை பேசின் பாலத்தில் மாநகராட்சி குப்பைலாரி கவிழ்ந்து தொழிலாளி இறந்தார். நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் வரும் சனிக்கிழமை 15 ஏப்ரல் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தமிழகத்தில் 47 இடங்களில் RSS பேரணிக்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் அரசு நிதியுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அமிர்த ஜோதி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக 429 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். மாநகராட்சி பகுதியில் நீண்டகாலமாக சாலையோரத்தில் கேட்பாடற்ற நிலையில் நிற்கும் வாகனங்களை 15 நாட்களுக்குள் அகற்றாவிட்டால் ஏலத்தில் விடப்படும் என பெருநகர சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. ஒரே டிக்கெட் மூலம் மாநகர பேருந்துகள் மெட்ரோ ரயில்கள் புகர் ரயில்கள் பயணிக்க வழி செய்வதற்காக QR பயண சீட்டு முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.